உலகம் முழுவதுமே இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ. லெபனான் அரசையே மிரட்டக்கூடிய வேலையை செஞ்சார் நெதன்யாகு. அதற்கு பிறகு லெபனானில் இருக்கக்கூடிய பீஸ் கீப்பர்ஸை அட்டாக் பண்ணாங்க. இப்போது ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் செயலாளருக்கே அவர் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய சம்பவம் இன்னைக்கு ஹாட் டாப்பிக்காக பேசுபொருளாக மாறிக்கு. துருக்கி இந்த விஷயத்தில் எப்படி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாத்தையும் கடந்து ஈரான் ஒரு மிகப்பெரிய சோதனை ஒன்றை முடிச்சிருக்கு அப்படின்னு ரூமர் பரப்பப்பட்டாலும் ஐஏஇஏ இவங்களுடைய கணக்குப்படி அடுத்ததாக ஹிட்லிஸ்டில் ஈரானும் அணு ஆயுதங்களை எவ்வளவு வைத்திருக்கிறது அப்படிங்கிற ரிப்போர்ட்டு வெளியாக போகுதுங்கிறாங்க. இது எல்லாத்தையும் கடந்து இஸ்ரேல் அமெரிக்காவிடமிருந்து பிச்சையாக தாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு இப்போ பகிரங்கமாக ஒரு மிரட்டல் விடுத்திருக்கார். யாருக்கு? லெபனானுக்கா, ஈரானுக்கா, துருக்கிக்கா, இல்லை அமெரிக்காவுக்கா? ஏன் அமெரிக்காவே மிரட்டுவாரா அவர் அப்படின்னு கேட்டால், ஆமாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெதன்யாகுவால் எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிற துமிரு அவருக்குடைய அந்த இனத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் தான். அப்படிப்பட்ட நபர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் வீடியோவாக. அந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, லெபனானில் இருக்கக்கூடிய யூனிஃபில், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு வீரர்கள் இருக்காங்கல்ல, இதிலேயே மூணு டீம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீம் இருக்காங்க. அவங்கள பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை நம்ம பழைய வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லெபனானில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகளுடைய அந்த மிக முக்கியமான பீஸ் கீப்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, யார் யார் எவ்வளவு டீம் எங்கெங்கெல்லாம் பிரிஞ்சிருக்காங்கங்கிறத பற்றி ஒரு மூன்று வீடியோக்களுக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம். இப்போ இந்த யூனிஃபில் வீரர்களை மட்டும் வந்து வெளியேற சொல்கிறாரு நெதன்யாகு. இவங்க முழுக்க முழுக்க ஐரிஸ் படை மட்டுமல்ல, உலக நாடுகள் பலவற்றிலிருந்து 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த படையில் இருக்காங்க. இப்போ இவங்களை வெளியில் சொல்லலை அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கு அவர் எப்படி மிரட்டல் விடுத்திருக்காரு, பொதுச் செயலாளருக்கு மிரட்டல் விடுத்திருக்காரு. நான் தான் போன்னு சொல்லிட்டேனே, அப்புறத்துக்கு அவங்கள அங்கேயே நிற்க வச்சுக்கிட்டு அவங்கள சாகுறாங்க, அதுக்கு வந்து எங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் வெளில போக சொல்லிட்டேன்ல அவங்கள, அப்புறத்துக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்படி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வீரர்கள் 1978லேருந்து அங்கே இருக்காங்க. இவர் போன்னு சொன்னோன்னே இவங்க போயிடணுமா? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரா அப்படின்னு இப்போ ஐக்கிய நாடுகள் சபை அடுத்து யூஎன்எஸ்சி மீட்டிங்கில் போட்டு பேசுவாங்க. அது சும்மா ஒரு வெற்றித்தனமான ஒரு மீட்டிங்காக தான் இருக்குங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கண்காணிக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெதன்யாகு அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராக பார்க்கப்படுகிறது. இதை உலக நாடுகள் எப்படி அணுக போகிறாங்க, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விகளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவர் சில வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள், அவருடைய உதவியாளரே 10 வருடத்திற்கு முன்னாடி டைரியை புரட்டி பார்க்கும்போது செய்திகள் எழுதி வச்சதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ ஒரு நோயாளியாக இருக்கக்கூடிய அவரை மன்னித்து உலக நாடுகள் விட்டுருவாங்களா, இல்லை அடுத்த கட்டமாக அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆமாம் இவர் மிரட்டல் விடுத்திருக்காருன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி ஐக்கிய நாடுகளுக்கு எதிராக மிரட்டல் விடுத்த காரணத்தினால் நெதன்யாகு தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளும் இருக்குது. இதற்கான பதிலை தேடி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வோம். தாட் அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அமெரிக்கா கிட்ட இருந்து கேட்டு வாங்குறாங்க இஸ்ரேல். எதுக்காக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறாங்க அப்படின்னா, நான் வேற வாய்ச்சவிடால் வேற நிறையா விட்டுக்கிட்டு இருக்கேன், ஈரான் வந்து அக்டோபர் 1க்கு பிறகு ஒரு பெரிய தாக்குதலை நடத்தும்னு நான் எதிர்பார்த்தேன், நானும் அடிப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க, நான் வந்து நீ சொல்லாமல் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்ஏவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய பைடன் அவர்கள்ட்ட அவர் பேசினதுக்கு பிறகு பைடன் அவர் தட்டி கொடுத்து உட்கார வச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாயிரு, ஈரானுடைய நியூக்ளியர் சைட் மீது அட்டாக் நடத்திடாத, அதே நேரத்தில் ஈரானுடைய ஆயில் தளங்கள் மீதும் அட்டாக் நடத்திடாத, அதனால் உலக அளவில் பெரிய பிரச்சனை வரும், எனக்கு நிறைய நாடுகள்லேருந்து கால் வந்திருக்கு, ஸோ கம்மன் கடை அப்படின்னு பைடன் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கார். அதை தாண்டி இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க எங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா எங்களுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாவது கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அயன்டோம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நவ டீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏர்பேஸில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான அச்சப்பட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக இந்த தாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க. இதனுடைய மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, 95 வீரர்கள் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இயக்க முடியும். அந்த அளவுக்கு
ரொம்ப ஹெவியான ஆட்கள் தேவை அதுக்கு படுவாங்க. ஒரே ஒரு தாடு ஏவுகணையை இயக்கிறதுக்கு, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இயக்கிறதுக்கு 95 வீரர்கள் வேணும். அப்படின்னா அதில் எவ்வளோ வேலைகள் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, அதனால் இது எப்படி வந்து வரக்கூடிய மிசைலை அட்டாக் பண்ணும் அப்படின்னா, 150 200 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ராக்கெட் வரும்போதே அதை ரேடார் மூலிமா ஐடென்டிஃபை பண்ணி எதிர்த்தாக்குதல் நிகழ்த்தி அதை அழிச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தாடுக்கு நிகரான ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது அமெரிக்கா கிட்ட ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஆயுதம் அது. ஸோ அதை வந்தனா கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக ஒரு 40 வந்து உள்ளே இறங்கப்போகுது, இஸ்ரேலுக்குள்ளே இறங்கப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெகு நாட்களுக்கு பிறகு காசா ஏரியாவில் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் IDF படைகள் மீது அல்கசாம் பிரிகேட்ஸ் ஒரு அட்டாக்கை நிகழ்த்திய வீடியோ காட்சிகள் வெளியாகிருக்கு. இது அல்கசாம் பிரிகேட்ஸ் வெளியிடக்கூடிய ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. தொடர்ச்சியாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோக்கள் அப்படிங்கிறது வெகு காலத்திற்கு பிறகு அவங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருந்து இப்போது அட்டாக்கிங் பொசிஷனுக்கு இப்போ மாறி வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மேலும் அவங்க தொடர்ச்சியாக என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. பட் ஹோம்மேட் ராக்கெட்ஸ் உருவாக்குறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இன்பிட்வின் கேப்பில் அவங்க தங்களுடைய ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டாங்கன்னு இந்த வீடியோக்களை பார்க்கும்போது புரியுது. ப்ரெஸ் டிவி இதிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய ஹைஃபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர்ட் சிட்டியின் மீது ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. இதில் இஸ்ரேலிய வீரர்கள் நிறையா பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, பொதுமக்களும் காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விமானங்களில் அந்த காயப்பட்டவர்களை அப்படியே ஏற்றிட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. இது எல்லாமே ப்ரெஸ் டிவியில் வெளியாகிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக மக்களுக்கு சொல்கிறோம். துருக்கிக்கு சலுகை மேலே சலுகை கொடுத்து நாட்டோ குரூப் வந்து இப்போ அவரை தன்னுடைய பக்கத்திலேயே வச்சுக்கிறதுக்கு பெருமுயற்சி எடுக்கிறாங்க. இனப்படுகொலையாளர் ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகுவ பெரிய அளவிலான வசைபாடிய துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் இப்போது அமெரிக்கா கிட்டேருந்து ஆயுதங்களும் தொடர்ச்சியாக வாங்கிக்கிட்டு இருக்கார். அந்த வகையில் ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை துருக்கியினுடைய அதிபர் செய்கிறாரு. அதன் காரணமாக இப்போ புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நாட்டோவினுடைய சீஃப் மார்க் வந்து துருக்கிக்கு ஏகப்பட்ட சலுகைகளை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் துருக்கிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய மொத்த மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது $5.6 billion வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல 40 டைப்போன் ஃபைட்டர் ஜெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுக்கும்போதே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விதி என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, ஈராக் பகுதியிலையும் சிரியா பகுதியிலையும் இருக்கக்கூடிய குட்ஸ் குரூப் இருக்காங்க, இந்த குர்திஸ்தான் அப்படிம்பாங்க, அந்த குரூப்பை நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது இதை வைத்து. அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிட்டு தான் துருக்கியினுடைய அதிபர் எர்டகனுக்கு இந்த டைப்பான் ஜெட் மிசைலை வந்து கொடுத்துருக்காங்க, ஜெட் விமானங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அது என்ன அப்படின்னா, ஹசன் ஜோனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸ் லெபனான் ஆர்மியில் பணியாற்றி இருக்கக்கூடிய நபர் வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல். லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை தான் இதுவரைக்கும் IDF வீரர்களோடு போர் பண்ணது. இதன் காரணமாக லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் தாக்கப்பட்டாங்க. அப்பையும் லெபனான் அரசு கம்முன்னு தான் இருந்தாங்க. ஏன்னா லெபனான் அரசு திருப்பி அட்டாக்கே பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. லெபனானில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷனை வந்து நடத்தணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டு, அதற்கு அமெரிக்காவினுடைய கைப்பாயா வகையாக செயல்படக்கூடிய ஒரு நபரை லெபனானுடைய பிரசிடென்ட் ஆக்கிட்டோன்னா டோட்டலாக ஹிஸ்புல்லாவை அடைக்கிறலான அமெரிக்காவினுடைய திட்டம், இதெல்லாமே கடந்த வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லெபனான் அரசு முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு எதிராக இப்போ களமிறங்கியிருக்கு. 3 சோல்ஜர்ஸ் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஸோ லெபனான் ஆர்மி வந்து டைரக்ட் வாரில் ஈடுபட போகுது. இதுக்கு முன்னாடி வந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு மட்டும்தான் இஸ்ரேலுக்கு எதிராக போர் பண்ணுச்சு. இப்போது லெபனான் அரசே டைரக்டாக இஸ்ரேலுக்கு எதிராக போரில் களமிறங்கி இருக்குது. காரணம் என்னென்னா, பீஸ் கீப்பர்ஸ் மீது நடத்தியிருக்கக்கூடிய அட்டாக்கு, லெபனான் ஆர்மி மீதும் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதில் என்ன பரிதாபமான நிலை அப்படின்னா, லெபனான் அரசுக்கிட்ட ஒரு முழுக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவும் கிடையாது. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்மி நபர்கள் எவ்வளவு பேர், வீரர்கள் எவ்வளவு பேர்னா 80,000 பேர் இருக்காங்க. ஹிஸ்புல்லா படையில் அவங்கள விட கூடுதலாக 100,000 படை வீரர்கள் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள். துருக்கி, பாகிஸ்தான், எகிப்து, சவுதி அரேபியா இந்த 4 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து பாகிஸ்தானில்
ஒரு வான் பாதுகாப்புக்கான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இவங்கெல்லாம் இறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தன்னுடைய வான் பாதுகாப்புக்கான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. சவுதி தனது வான்வெளியை இஸ்ரேல் பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கு. யுஏயும் அப்படி தான், கத்தாரும் அப்படி தான். பட் இப்போதைக்கு அமெரிக்கா இந்த போரை வந்து நீட்டிக்க விரும்பலை அப்படிங்கிறதுனால இவங்களும் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டாங்க. ஸோ முடிவுகள் மாறலாம். அதே நேரத்தில் தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த வான் பாதுகாப்புக்கான ஒத்திகையை பாகிஸ்தானில் வச்சு இந்த நான்கு நாடுகளும் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்கங்கிற செய்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி தான். முகமது மனான் ரைசி, இவர் யாருன்னா ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர். இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இன்னும் 6 மாத காலகட்டத்தில் ஈரானில் அணு ஆயுதங்கள் இருக்கும். ஐஏஇஏன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிக முக்கியமான நபர்கள்லாம் அந்த டீமில் இருக்காங்க, ரைட்டா? அவங்க இந்த அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் யார் யார் எந்தெந்த நாடுகள் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கணக்கீடு செய்யக்கூடிய ஒரு குரூப்பு. அவங்களுடைய ஹிட்லிஸ்டில் ஈரானும் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அது மட்டுமல்ல, ஈரான் அணு ஆயுத சோதனை செய்ததா அப்படிங்கிற அந்த ரூமருக்கு அவர் பதில் சொல்லலை. அதே நேரத்தில் எங்கக்கிட்ட யுரேனியம் வந்து சேர்ந்துருச்சு, 6 மாத காலகட்டத்தில் நாங்கள் ஈரானும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடுங்கிற பேர் எங்களுக்கு இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.